நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் வரதராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் பொன்னுரங்கம் இவர் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் செண்பகவல்லி இவர்களுக்கு இரண்டு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளார் செண்பகவல்லுடைய தங்கை தான் லாவண்யா இவருக்கு ஜோசப் என்ற வாலிபருடன் கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுக்கு தற்போது ஒரு குழந்தை இருந்த நிலையில் இரண்டாவதான பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு சென்றபோது லாவணியா இறந்துவிட்டார் கை குழந்தை மற்றும் நான்கு வயது குழந்தையுடன் ஜோசப் செண்பகவல்லியின் வீட்டு மாடியில் தங்கியிருக்கிறார் அப்போது ஜோசப்புக்கும் செண்பகவல்லிக்கும் இடையே தவறான உறவு ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் ஜோசப்புக்கு அமீர்தா என்ற வேறு ஒரு பெண்ணுடன் தகாத உறவு கடந்த ஒரு வருடமாக நீடித்துள்ளது இதனை அறிந்த செண்பகவல்லி ஜோசப்புடன் அடிக்கடி தகராறும் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் நண்பகல் பனிரெண்டு மணி அளவிலும் செண்பகவல்லிக்கும் அவருடைய கள்ளக்காதலான ஜோசப்பிற்கும் தகராறு முற்றியது இந்நிலையில் தான் வீடியோ ஒன்றை பதிவு செய்து தனது கணவருக்கு அனுப்பி வைத்துவிட்டு செண்பகவல்லியும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தற்கொலை செய்து கொண்ட பிரேதத்தை கைப்பற்றி குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சோமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் தற்கொலைக்கு காரணம் ஜோசப் என்றும் தன்னை அதிக அளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் கூறியதைத் தொடர்ந்து அவரது கணவரான பொன்னுரங்கம் அளித்த புகாரின் பேரில் சோமங்கலம் காவல்துறையினர் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் ஜோசப்பை இன்று அதிரடியாக கைதும் செய்தனர்